கௌலம்ங்கிறது தான் சமயம்ங்கிறது. கௌல மதத்துக்கு நேர் எதிரிடையான மதங்கள். கௌல மதத்தை பத்தி சொல்லும் போது குலாங்கனா குலாந்தஸ்தா கௌரணி குலஜோகினி வரைக்கும் கௌல மதத்தினுடைய விஸ்தாரத்தை சொல்லிட்டு அகுலான ஆரம்பிக்கிறார். சமய மதத்தை பத்தி சொல்றார், அகுலா சமஜாந்தஸ்தா சமஜாதான தஸ்தரா மூலாதாரே கிரடகா பிரம்மக்ரந்தி விவேதினி, இதெல்லாம் வித்யாதர்சனம். அதனால சாமீகமான மதம் கௌல மதம் இருக்கு. இந்த கௌல மதத்துக்குள்ள ரெண்டு பேதங்கள் உண்டு, பூர்வ கௌலார் உத்தர கௌலார்னு. இந்த கௌல மதம் வைதிகமான மதமா இருந்தா கூட அதுல ஒரு சில பேர் என்ன பண்றா, இந்த உபாசனைகள்ல சில வேத விரோதமான சில விஷயங்கள்லாம் இது சம்மதம்னு சொல்லி கொண்டு வந்து அனுஷ்டானத்துல கொண்டு வராத லட்சுமீகரனை கண்டிக்கிறார். பஞ்ச மகாரங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த உபாசனைக்கு பஞ்ச மகாரங்கள் முக்கியம். அதெல்லாம் உத்தர கௌலார் அனுஷ்டானம் பண்றதை இவர் சண்டிக்கிறார் அப்படின்னா துருகமா போயிருக்கு. அதனால இந்த ரெண்டு மதத்துக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டா, பாக்கியமாக உபாசிக்கக்கூடியவர்கள் கௌலர்கள், ஆந்த சரீரத்துக்குள்ள ஆந்தரமாக உபாசிக்கக்கூடியவர்கள் சாமீகர்கள். பாக்கியமான ஸ்ரீசக்கரங்கள் மேரு போன்றதான ஒரு சாகரங்களை வச்சிருந்து அதுல இந்த பிந்து திரிகோணம் ஷட்கோணம்ங்கிற கோணங்கள் நவகோணங்கள் சிவசக்கரங்கள் சக்தி சக்கரங்கள்லாம் வச்சிருந்து உபாசிக்கக்கூடியவர்கள் அதுலயும் எல்லாமே இருக்கு. இவர்கள்லாம் கௌலர்கள்னு பேரு. சாமீகர்கள் ஆந்தரமாக உபாசிக்கக்கூடியவர்கள். இந்த ஆந்தரமான உபாசனையை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கோம். இதுல குண்டலினி சுரூபினியா அம்பாள் பிரகாசிக்கிறா அப்படிங்கறதுலேருந்து ஆரம்பிச்சு இந்த நூறு ஸ்லோகத்துல 41 ஸ்லோகம் ஒரு பாகம். இந்த 41 ஸ்லோகத்துக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். இதுதான் புரியவே புரியாது. அம்பாளுடைய அனுகிரகம் இருந்தாதான் இந்த 41 ஸ்லோகத்தையும் அர்த்தம் நம்ம பார்க்க முடியும், கேட்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். பின்னாடி எல்லாம் ஸ்வரூப வர்ணனை பாதாரி கேசாந்த வர்ணனை எல்லா ஸ்தோத்திரங்கள்லயும் சக்திபுரமான பல ஸ்தோத்திரங்கள்ல கிடைக்கிறது நமக்கு. இந்த கிடைக்காத விஷயம்ங்கிறது கஷ்டமான விஷயம், வியாக்கியானத்தினால மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயங்கள் தான் இந்த 41 ஸ்லோகம் ஆனந்தலபதி. இதுல நிறைய மந்திரங்களுடைய உத்தாரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அம்பால உபாசிக்கிறதான உயர்வான மந்திரங்கள் அதனுடைய உத்தாரங்கள் என்னென்ன அக்ஷரங்கள் அந்த மந்திரத்துக்கு பீஜாட்சரங்கள் உண்டு, மொத்தம் எத்தனை அக்ஷரங்கள் உண்டு, எந்த எழுத்துக்கு அப்புறம் எந்த எழுத்து சேர்க்கணும், என்ன பலன்கள், அம்பாளுடைய தியான விசேஷங்கள், அசினி தேவதைகளோட சேர்ந்துதான் அம்பாளை தியானம் பண்ணா சாரஸ்வத கடாட்சங்கள் கிடைக்கும், இன்ன வர்ணத்துல உபாசனை பண்ணினா இன்ன விதமான பலன்கள் கிடைக்கும் அம்பால, இப்படி பல மார்க்கங்கள் இந்த 41 ஸ்லோகத்துக்குள்ள எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. முக்கியமா இந்த சாமீகம்னு சொல்லக்கூடிய மதத்தினுடைய சித்தாந்தமா இருக்கக்கூடிய இந்த சச்சக்கர உபாசனைகளை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. குண்டலினி தேவதை உபாசனை, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், மனாகம், விசுத்தி, ஆக்ஞை என்று சொல்லக்கூடிய இந்த 6 சக்கரத்தினுடைய உபாசனைகள், அந்த உபாசிக்கக்கூடிய வழிமுறைகள், கடைசி 6 ஸ்லோகத்துல இந்த சச்சக்கர உபாசனையோட ஆனந்தலகதி முடியறது. இந்த 6 சக்கரத்தையும் உபாசிக்கக்கூடியதுக்கு சமஷ்டியா ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டார் முன்னாடி. இதுக்கும் மேல சஹசிரார கமலத்துல உபாசிக்கக்கூடிய வழிமுறைகள் கடைசியில சொல்லியிருக்கணும். ஆனா முதல்லயே சொல்லிட்டார் அவர், மனஸ்தம் யோமத்வம் மருதசி மருத்தானதி ரவி அப்படிங்கிற ஸ்லோகத்துல ஒவ்வொரு சக்கரத்திலையும் மூலாதாரத்திலையும் ஆரம்பிச்சு ஆக்ஞா சக்கர பரியந்தம் உள்ள 6 ஸ்தானங்கள்லயும் உபாசிக்கக்கூடிய பலன் என்ன அப்படிங்கறத முன்னாடி சொல்லிட்டு இந்த 6 ஸ்தானத்திலையும் நீதான் பிரகாசிக்கிறேன், நீதே ஜெகதாத்மகமாக பரிணமத்தை அடைஞ்சு பிறகு விஸ்வபுஷா என்று சொல்றார். அதுலேருந்து இந்த ஆரோகண கிரமத்துல போகாமல் அவரோகண கிரமத்துல வரார். பகவத்பாதர் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம்னு தான் குண்டலி சக்தியினுடைய ஆரோகணங்கள். கடைசியில சகசிரார பரிந்த ஏத்துட்டு மறுபடியும் சொகுசி குலகுண்டே குஹரிணி மறுபடியும் திரும்பி வந்து மூலாதாரத்துல முடியறதுங்கிறது தான். அப்படிதான் உபாசனா மார்க்கமும் அப்படிதான் சொல்லியிருக்கு. ஆனா பகவத்பாதர் என்ன பண்றாரு, மேலேந்து வர முதல்ல கண்டஸ்தானம் ஆக்ஞா சக்கரம், குருமத்தியஸ்தானம் ஆக்ஞா சக்கரம், கண்டஸ்தானம் விசுத்தி, ஹிருதயஸ்தானம் அனாகம், நாபிஸ்தானம் அப்படி வர கடைசியில மூலாதாரத்துல கொண்டு முடிக்க போற இந்த ஸ்லோகம். மூலாதாரத்துல உபாசனையே சொல்லக்கூடியதான ஸ்லோகத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம்.
இப்படி ஏன் சொன்னார்னாக்க, இப்படி இதுதான் வேதோக்தமான கிரமங்கள். வேதத்துல சிருஷ்டி கிரமங்கள் எப்படி சொல்லியிருக்கோம், அப்படி ஆத்மா ஆகாசம்பூதா, ஆத்மாங்கிற சப்தம் இந்த இடத்துல மனசு நடத்தம், ஆத்மன ஆகாசம்பூதா ஆகாசாத் வாயு வாயு ரக்னி அக்னே ராமா அஞ்ச பிருத்திவி, அந்த கிரமத்துல வரும்போது அப்படிதான் வர வேண்டியிருக்கு. ஆத்மஸ்வரூபமா மனஸ்வரூபமா இருக்கக்கூடிய ஆக்ஞா சக்கரம், ஆகாசஸ்வரூபமா இருக்கக்கூடிய கண்டஸ்தானத்துல விசுத்தி சக்கர உபாசனை, அப்புறம் வாயுஸ்தானத்துல ஹிருதயத்துல அனாகாசத்துல உபாசனை, வாயு அக்னி அக்னிஸ்தானமான அந்த நாகிஸ்தானத்துல உபாசனை, மணிபூரகத்துல, அப்புறம் சுவாசிஸ்தானம், அக்னே வாயு அக்னே ராபா தீர்த்தஸ்வரூபமா இருக்கக்கூடிய தீர்த்தத்துவம் ஜலதத்துவ உபாசனம், அதுக்கப்புறம் உபாசனையை தான் உபாசிக்கக்கூடிய வழிமுறைகளை இந்த ஸ்லோகம் சொல்றது. நமக்கு இந்த பிருத்திவி தான் நமக்கு முக்கியம் இல்லையா. அப்ப என்ன தெரியுதுன்னு, இந்த பூமியை சிருஷ்டி பண்றதுக்கு முன்னாடி, இந்த பூமியை சிருஷ்டி பண்றதுக்கு முன்னாடியே இந்த பூதங்கள்லாம் தத்துவங்கள்லாம் சிருஷ்டிச்சாச்சு. கடைசியா தான் மண்ணு சிருஷ்டி வருது, காத்து அது நெருப்பு ஆகாசம் மனசு உள்பட சிருஷ்டிக்கப்படுறாச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த பிருத்திவி ஆதாரங்கள் சிருஷ்டிக்கப்படுறது. ஒரு ஆதாரத்தை சிருஷ்டி பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆதாயம் சிருஷ்டி பண்ணணும், அப்படி இல்லை. முதல்ல ஆதாயம் எல்லாம் சிருஷ்டி பண்ணதுக்கு அப்புறம் ஆதார சிருஷ்டி. இது சிருஷ்டி கிரமங்கிறதுனால அதை எடுத்துட்டார் பகவத் பாதர். இப்ப கடைசியா சொல்றார், இந்த மூலாதாரத்துல பிருத்திவி தத்துவத்துல உபாசிக்கக்கூடிய வழிமுறைகள், தவாதாரே மூலே சகசமயஜாலத்ய பரஜா நவாத்மானம் மன்யே நவரச மகாதாண்டவகடம் உபாம்ஜாம் ஏதாம்ஜாம் உதயவிதிம் உத்திஷ்யதயஜ சநாதாம்ஜாம் யஜ்ஞே ஜனகஜனனீ மஜ்ஜகதிதம் தவாதாரே மூலே சஹசமயஜாலஸ்ய பரஜா நவாத்மானம் மன்யே நவரச மகாதாண்டவ நடம் உபாம் ஜாம் ஏதாம் ஜாம் உதய விதி முத்திஷ்ய ரஜா சநாதாப்ஜாம் ஜிஜ்ஞே ஜனக ஜனனி மது ஜகதிதம். உலகம் பூமி சிருஷ்டி, சிருஷ்டி ஆரம்பத்திலே பூமி எப்படி இருந்தது, சிருஷ்டியினுடைய ஆரம்பம் என்ன, எப்படி பூமி உருவாச்சு அப்படிங்கிறதுக்கு விஞ்ஞானிகள் உட்பட கடைசியில கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டா, ஏதோ ஒரு சலனம் சேஷ்டை ஒரு அசைவு, அதுலேருந்து இவ்வளவு பெரிய கொஞ்சம் கொஞ்சமா மாறி மாறி அணுவுல சலனம் ஏற்பட்டது. அணுக்கம் வந்து ஜுனுக்கம் ஆச்சு, ஜுனுக்கம் சதுரனுக்கம் ஆச்சு, பஞ்சானுக்கம் ஆச்சு, அப்படியே உற்பத்தி ஆச்சு. கடைசியில சனகம், கடைசியில என்னன்னு பார்த்தா அதனுடைய கிரியைகள் தான் அசவு தான். ரெண்டு அணுக்கள் அசைய ஆரம்பிச்சது, அப்படியே ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்து 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 இவ்வளவு பெரிய ஜெகத்தாக சிருஷ்டிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் விஞ்ஞானிகள் சொல்றா. இந்த இதுவும் அப்படிதான் சொல்றது. நம்ம வேதாந்த சாஸ்திரமும் பிரம்மமானது சங்கல்பிச்சது, தத்ருத்வாதேவானுப்ராவிசது முதல்ல சங்கல்பிச்சது, அப்புறம் கிரியையோட கூடிட்டு சர்வஜ்ஞத்துடன் ஏற்பட்டு சென்றது, அப்புறம் வந்து உலகம் சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு சொல்றது. அந்த அசைவுங்கிறது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தை சொல்ற நமக்கு ரகசியத்தை. உலக சிருஷ்டிக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு சேஷ்டை, ஒரு அசைவு, ஒரு மூமெண்ட், அது என்ன, எப்படி தன்னால அசையுமா, தானாலே அசையவே அசையாது, அது என்ன, அது காத்து உற்பத்திக்கு முன்னாடி ஏற்படக்கூடிய அசைவு, அது காத்தினால அசையல, அந்த அசைவு என்னங்கிறது தான் இந்த ரகசியத்தை ஒரு இடத்துல சொல்லிட்டே வர. என்ன அது அசைவுன்னா, பரமேஸ்வரன் ஆடக்கூடிய தாண்டவமா அது. ஒரு ஸ்லோகத்துல ஏற்கனவே சுதந்திரகரையில சொன்னா, இந்த கடைசி காலத்துல ஜெகத் பூதா மகாபிரளயத்துல அழிஞ்சு போனா கூட இவர் ஒண்டி தாண்டவம் ஆடின்னு இருக்க, பரமேஸ்வரன் அம்பாள் சாட்சியா இருந்து பார்த்துட்டு இருக்கா,
சக்தி கொடுக்கிறார், இவர் சிவன் தாண்டவம் ஆடுறார் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல சொன்னார். இந்த ஸ்லோகத்திலே அதனுடைய கருத்தை கொஞ்சம் விரிவா சொல்றார். அவர் பரமேஸ்வரன் தாண்டவம் ஆடிட்டு இருக்கார். எப்போ இந்த அவஸ்தேன்னு கேட்டார், யுக பிரளயம் முடிஞ்சாச்சு, மகா பிரளயம் ஆயிடுச்சு, எல்லாம் யுகம்லாம் அழிஞ்சு படுத்து, ஜெகத்து அழிஞ்சு படுத்து, மறுபடியும் அடுத்த சிருஷ்டி ஆரம்பிக்கல. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள அவஸ்தை அந்த அந்த சமயத்துலதான் அவர் தாண்டவம் ஆடுற. அம்பாள் சாட்சியா இருக்காருன்னு சொன்னாலே தவிர அம்பாள் என்ன பண்றான்னு சொல்லல. இங்க அதனுடைய விஸ்தாரம் சொல்ற, அம்பாள் என்ன பண்றாளா, அம்பாலும் லாட்சியம் ஆடுறாளா, நத்தல வரைகிறார், அம்பாலும் சேர்ந்து தாண்டவம் நர்த்தனம் பண்றா அப்படிங்கிற சொல்ற. அப்ப ரெண்டு பேருடைய நர்த்தனம் எதுக்காக, இல்ல ஜெகத்தை உண்டு பண்றதுக்காக. இந்த நர்த்தனம்ங்கிறது ஆனந்த பைரவன்கிற பெயர்லையும் ஆனந்த பைரவிங்கிற பெயர்லையும் இந்த சிவசக்திகள் ரெண்டு பேரும் சேர்ந்து சாமிய பஞ்சகம் அஞ்சு விதத்துல சாமியமா இருப்பாளாம். உயர்வான தம்பதிகள் பதிவிரதைகள் எப்படி இருப்பாங்க, பதிவிரதா பர்தா பத்திரிகள் சாமியங்கிறது அஞ்சு விதத்துல சாமியமா இருப்பா. குரு சிஷ்யர்கள் பிதா புத்திரர்கள் இவாள்னா இந்த சாமியங்கிறது அஞ்சு விஷயங்கள்ல ஒன்னா ஒரே மாதிரி இருந்தா தான் ஒருத்தர் ஒருத்தர் அப்படி சாமியம்னு ஏத்துப்பா சாஸ்திரத்துல. அதே மாதிரி இவர்கள் ரெண்டு பேரும் சாமியமா இருக்கிறதுனால, அஞ்சு விஷயங்கள்லயும் சாமியமா இருக்கிறதுனால இவருக்கு சமயகான பேரு பரமேஸ்வரனுக்கு, அம்பாளு சமயான பேரு. இப்படி சமயாங்கிற இவர்களை சாமியமாக சமமா வச்சு உபாசிக்கிறதுனால அந்த மதத்துக்கே சமயவதம்னு பேரு. சாமியகமா மயா சஹா சஹா அவர் மயா சக்தியோட கூடி இருக்கிறதுனால அவருக்கு சமயகான பேரு அப்படின்னு வியாக்கியானம் பண்றார் ஸ்ரீதரர். அதனால அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து தாண்டவம் ஆடுறார். ஆனந்த தாண்டவம் அது, ஆனந்த பைரவர்னு பேரு, ஆனந்த பைரவிங்கிற பேரு. இந்த தாண்டவம் எதுக்குண்ட, ஜெகத்தெல்லாம் அழிஞ்சு போயிடுது, சம்ஹாரம் ஆயிடுது, தந்தம் ஆயிடுது, அந்த காலாக்னி பிரளய கால அக்னியினால தகிக்கப்பட்டதுன்னு சொன்னார். காலாக்னியினால தந்தம் ஆயிடுது, என்ன எங்க பார்த்தாலும் ஜலமாயிடுத்தோட முடியாது, அதுக்கப்புறம் அக்னி வரணும், அந்த அக்னி காத்து அடக்கணும், அப்பதான் முடியும் பிரளயம். இப்படி எல்லாம் முடிஞ்சு போயிருக்கேங்கிற சந்தோஷத்துல தாண்டவம் ஆடலையா. இவருடைய நோக்கம் என்ன, இப்படி தந்தமான அழிஞ்சு போனதான சம்ஹரிக்கப்பட்டதான இந்த புவனத்தை ஜெகத்தை மறுபடியும் உற்பத்தி பண்ணணுமேங்கிற ஒரு கிருப்பையோட தாண்டவம் ஆடலாம். ஒரு கிருப்பை எதுக்கு, என்ன கிருப்பைன்னு, மறுபடியும் உற்பத்தி பண்ணணும். இவெல்லாம் இவ்வளவு தூரம் ஜீவன்களை பண்ணக்கூடாது, மறுமையா வரவர்களுடைய கர்ம வினைகளை அனுபவிச்சு க்ஷேமத்தை அடையட்டும், மோட்சத்தை அடையட்டும். கர்ம வினைகளை அனுபவிச்சாதான் மோட்சம் கிடைக்கும். கர்மாக்கள் சேஷத்தோடயே இந்த ஜீவன் இருந்துட்டே இருந்தாக்க எப்படி மோட்சம் கிடைக்கும், ஜீவனுக்கு முக்தி கிடைக்கும். அதனால பிராரப்த வசத்தினால ஏற்படக்கூடிய கர்மாக்களை அனுபவிக்க சாத்தியம்னு இருக்கக்கூடிய கர்மாக்களை அவர்கள் அனுபவிக்கணும்னா ஜெகத் இருக்கணும், ஜெகத் சேஷ்டிச்சுன்னு இருக்கணும், இவனுக்கு ஒரு ஜனனங்கள் கிடைக்கணும். இவன் ஜென்மா எடுத்து இவன் அனுபவிச்சாதான் இது முடிக்கும்னாக்க அப்போ அந்த ஜீவராசிகள்லாம் கர்மசேஷத்தோடு பாக்கி இருக்கக்கூடிய ஜீவராசிகள், மகாபிரளயத்தை அழிஞ்சு போன ஜீவராசிகள்ட்ட ஒரு கிருப வருது, ஒரு தய வருது, ஒரு கருணை வருது தம்பதிகளுக்கு, ஆதி தம்பதிகளுக்கு. அதோட கூட இந்த நோக்கத்தோட அவர்கள் தாண்டவம் ஆடுறார்கள். தாண்டவம் ஆடின உடனே ஜெகத் சிருஷ்டிக்கப்படுறது. அப்ப என்ன கிடைச்சது, இந்த ஜெகத்துங்கிற ஒரு குழந்தைக்கு அப்பா அம்மா யாரு, நிறைவாதான் இந்த ஆதி தம்பதிகள் சொல்லக்கூடிய சிவசக்திகள் தான் ஜெகத பிதனவு வந்தே. ஒரே வார்த்தை சொல்லிட்டு போட்டா தாளிதான். ஜெகத்துகளுக்கு ஜனக ஜனனீமது ஜெகதிதம் இந்த ஸ்லோகத்துல சொல்றார். இதம் ஜெகத்து, இந்த ஜெகத்து ஒத்துருமே, இதுக்கு நாசம் இல்ல, ஒரு தலைவர் இல்ல, ஒரு அப்பா அம்மா இல்ல, ஒரு ரட்சகர் இல்லைன்னு நினைக்காதரா. இதுக்கும் சனாசாபியம் இருக்கார்கள் ஒரு நாசர்கள். இந்த ஜெகத்துக்கும் காப்பாத்துறதுக்கு ஒருத்தர் இருக்க, ஒரு தலைவர் இருக்க, உண்டு பண்ணின அப்பா அம்மா இருக்கா, அம்மா மாதிரி கிருபையோட அப்பக்கப்ப போஷிக்கிறவாள் இருக்கா, தகப்பனார் மாதிரி ஹிதத்தை உபதேசம் பண்ணக்கூடிய பரமேஸ்வரன் இருக்க. ஜனக ஜனனீமது ஜெகதிதம், இந்த ஸ்லோகம் என்ன சொல்றது, இந்த ஜெகத்து இதம் ஜெகத்து
இந்த தாவர ஜங்கமாத்மகமான ஜெகத்திற்கு இதுக்கு ஒரு ஜனக ஜனனி உண்டு. உனக்கு எப்படி ஒரு ஜனக ஜனனி உண்டோ, ஒரு ஜடமான பொருளை உண்டு பண்ணினவன் ஒருத்தன் எப்படி இருக்கானோ, ஜனக ஜனனி இருக்கார்களோ, அதே மாதிரி இந்த ஜெகத்துக்கும் ஒரு ஜெக ஜனக ஜனனி உண்டு. ஜனக ஜனனி மது ஜெகதிதம் உஹாப்யாம் ஏதாப்யாம் உதஜ விதிமுத்திஷ்ய தஜஜா. அவர் அப்படி உபாசிக்கிறார். இவா எப்படி இருக்கா, எப்படி தெரியும், பகவத்பாதாருக்கு எப்படி தெரியும் ரகசியங்கள்லாம். அவர் சமய மதத்தை அனுசரிச்சு இந்த பிண்டம் அண்ட சராசரத்துல இருக்கிறது, பிண்டத்துல இருக்க சரீரத்துல, அதுல அவர் உபாசிக்கும் போது மூலாதாரம் சொல்லக்கூடிய ஸ்தானம், ஆதாரம், எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய ஸ்தானம், மூலமா இருக்கக்கூடிய இடம், மூலாதாரம் ஒரே பதமா அவர் கொண்டு போல. சுவாதிஷ்டானம் மணிபூரகம் விசுத்தி ஆக்கேல உடைக்கவே இல்லை இந்த பதத்தை நான் அப்படியே சொல்லணும்னு வந்துட்டேன். இந்த மூலாதாரத்தை சொல்லும் போது ஒண்டி மூளேன்னு தனியா பிரிச்சார், ஆதாரேன்னு தனியா பிரிச்சார். தவ ஆதாரே மூளே, தவ மூளே ஆதாரே. அதனால மூலாதாரம்னு ஒரு ஸ்தானத்தை சொல்லல, அதுதான் மூலம். சர்வத்துக்கும் அடிப்படையா இருக்கக்கூடியது, சர்வத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது. இதுல இருந்துதான் எல்லாம் உண்டாகிறதுங்கிறது மூலம், இதுதான் எல்லாத்தையும், இதுலதான் எல்லாமே இருக்கு. இந்த பிரம்மணி அத்தியஸ்தம் ஜெகதிதம் சொல்றது ஆதாரம். பிரம்மாட்டே எதோமாஜிமானி பூதானு ஜாயந்தே, பிரம்மத்துக்கிட்டேதான் எல்லாம் உண்டாகிறதுன்னு சொல்றது மூலம். அதனால மூலமாகவும் ஆதாரமாகவும் இருக்கக்கூடிய ஸ்தானத்துல நான் உபாசிக்கிறேன், மன்னியே நான் உபாசிக்கிறேன், நான் நினைச்சு பாக்கிறேன், நான் தியானம் பண்றேன், என்னுடைய மனசு ஈடுபடுறது. சவாசாரே மூலே ஆர் மூலே ஆதாரே, என்ன எப்படி உபாசிக்கிறேன், எப்படி தியானம் பண்றேன். சகதமயஜாலாத்யபரயா நவாத்மானம் மன்யே நவரசமஹாதாண்டவநடம். பரமேஸ்வரன் தாண்டவமாடின் இருக்கக்கூடியதானே அந்த சிவனே நினைச்சு பார்க்கிறேன், உபாசிக்கிறேன். அவர் எப்படி இருக்க, நவரச மகா தாண்டவ நடம், நவரசங்களோடு கூடியதானே அற்புதமான தாண்டவத்துல தாண்டவத்தை வெளிப்படுத்தக்கூடியவரா இருக்க. நவரச மகா தாண்டவ நடம், நவரசம் தாண்டவம்னா ஒவ்வொரு ரசத்தையும் வெளிப்படுத்தணும் இல்லையா நர்த்தனத்துல. சிங்காரம், வீரம், கருணை, அற்புதம், ஹாஸ்யம், பயானகம், பீபத்வம், சாந்தி, எல்லாத்தையும் வெளிப்படுத்தணுமே. ஒன்பது விதமான ரசங்களும் தாண்டவம் மூலமா வெளிப்படுத்துறார். அவர் அப்படியே காமிக்கிறார், அபிநயம் மூலமாக வெளிப்படுத்தக்கூடியதுனால அது அற்புதமான தாண்டவமா இருக்கு. சாதாரண தாண்டவம் இல்ல, நவரச மகா தாண்டவ நடம் மன்யே. அப்படிப்பட்ட பரமேஸ்வரனை தியானம் பண்றாரு. தாண்டவமான இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை தியானம் பண்றேன் ஹிருதய கமலத்துலங்கிறார். நவரச மகா தாண்டவம், மகது அற்புதமான தாண்டவம், மகத் சப்தம் அற்புதம்னு இருக்கும். அற்புதமான தாண்டவ நடம், நடம்னா அபிநயதாரம், தாண்டவம் மூலமாக அபிநயம் பண்றவர். தாண்டவம் இந்த கிரியா வாசகம், இந்த தெரியக்கூடிய சரீரத்தினுடைய சேட்டை, அதுக்கு தாண்டவம்னு பேரு. அதை வெளிப்படுத்துற இவர், தாண்டவத்தை வெளிப்படுத்துற நவரத மகா தாண்டவ நடம் எப்படி இருக்க. நவாத்மானம் மன்யே, நவாத்மானம் புருஷா தெரிகிறார் சுவாமின்னார். எத்தனையோ உபாசனைகள்ல நான் சிவனை உபாசிச்சிருக்கேன், ஆனா இது ஒரு புது ஆத்மஸ்வரூபமா இருக்கு. நவ ஆத்மானம் மன்யே நவோ நவோ பவதி, இல்லையா, புதுசு புதுசா தோன்றது. உபாசிக்கிறவாளுக்கு அந்த உபாசிய தேவதைகள் பழசினே தோணாதாம். நேற்றுக்கு தானே நம்ம பார்த்து சுவாமியை பார்த்தோம், நம்ம பார்த்து பூஜா ரூம் தான், நம்ம பார்த்துதான் வச்சிருக்கோம், ஏதோ ஒரு படம் வச்சிருக்கோம், இல்ல விக்கிரகம் வச்சிருக்கோம். நேற்றுக்கு தான் பார்த்தப்பேனும் ஒரு நாளைக்கே நமக்கு அழுப்பு தட்டுறதா, பார்த்தா ஒரு மனசுக்கு ஆக்லாதகரம் வருது. இன்னொரு சுத்தப்படுத்துவோம், சந்தனம் வைப்போம், குப்பம் போடுவோம், அலங்காரம் பண்ணுவோம் தோணுமே தவிர போரும்னு தோணாது, புதுசு புதுசா தோணுமா. நவோ நவோ பவதி, அதே மாதிரி நவாத்மானம் மன்யே. எத்தனையோ தானே சிவதாண்டவத்தை பார்த்தாச்சு, இருந்தாலும் இந்த ஆனந்தம் ஆனந்தம் தான் வெளிப்படுறது. ஆனந்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஆனந்தமயமான தாண்டவத்தை உடையதான ஆனந்த பைரவர், அவருடைய தாண்டவம் நவாத்மானம் மன்யே புதுசா தோன்றதே, புது ராசாயமாக தெரியறதே சார்கிறார் பகவத்பாதர்.
இவர் ஒவ்வொரு ரசத்தையும் வெளிப்படுத்தும் போது வேற வேற ஆசாயமாக தெரிகிறார். சிங்கார ரசத்தை வெளிப்படுத்துற வேற பரமேஸ்வரனா தெரிகிறார். வீர ரசத்தை வெளிப்படுத்தும் போது அவருடைய ஒரு ஆக்ரோஷம் முகபாவங்கள் வேறவனுக்கு புதுசா தெரிகிறார். கருணையை வெளிப்படுத்துறார், அற்புதம் ஆச்சரியத்தை வெளிப்படுத்துறார், ஹாஸ்யம் இல்லையா, இப்படி ஒவ்வொரு ரசத்தையும் வெளிப்படுத்தும் போது புதுசு புதுசா தெரிகிறதுனால நவாத்மானம் மன்னே நவரச மகாதாண்டவ நடம் புதுசு புதுசா தெரிகிறானே என்ன. இன்னொரு அர்த்தம் என்ன, நவரச மகாதாண்டவம். நவரசம்னா ஒன்பது விதமான ரசங்கள், சிந்தா ரவீர கருணா அற்புத ஹாஸ்ய பயானகா தீவசம் அப்படின்னு ஒன்பது சொல்றாரோ இல்லையோ, அந்த ரசங்கள் வெளிப்படுத்துற ஒரு பக்கம் இருக்கணும். ரசசப்தத்துக்கு சப்தம்னு ஒரு அர்த்தம், ரச சப்தே அப்படின்னே சாது ரஷ்யதே சத்தியதே இது ரசா. அப்ப நவரசம் அப்படின்னா என்ன, நவம்னா புதுசு புதுசு புதுசா சப்திச்சின்று சப்தத்தோட கூடினதான தாண்டவமா. தாண்டவம்னா லயம் வேண்டாமா, ஒரு தாண்டவம் மாறுறாருன்னா நர்த்தனம் மாறுறாருன்னா அது தெரிஞ்சு தாளம் போடணும், லயத்துக்கு தெரிஞ்ச மாதிரிதான் தாண்டவம் பாடுவா, அது இல்லாம சோபிக்காது அங்க அது. அப்ப யார் அங்க இருந்துன்னு நட்டுவாங்கன்னு சொல்றா, ஒருத்தர் நட்டுவாங்கன்னு ஒருத்தர் சொல்லுவாரு, அவருக்கு தகுந்த மாதிரிதான் இவ ஆடுவா இல்லையா. தாண்டவம்னா அது இருக்கணுமே, அவளுக்கு தான் சம்பாவனை ஜாஸ்தி ஆடுறதால விட அவதான் ஆட்டி நிக்கிறவர் இல்லையா. அதனால இந்த சப்தம் ரொம்ப முக்கியம் தாண்டவத்துக்கு. இவர்களை தாண்டவமானவங்க யார் சப்திக்கிறார்னா ஸ்வயமேவ சப்தியதே ஸ்வயமேவ நிருத்யதே. இந்த ரசத்தோட சப்தத்தோட கூடினதான தாண்டவமா இவருடைய உபாசனையில அப்படி தெரிகிறது. பாவனையில பாக்கிறார் அவரே வாக்குனால நட்டுவாங்க, அந்த இதெல்லாம் சொல்லிட்டு சப்தங்கள்லாம் உச்சாரணம் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவரே ஆடுறாரா, எவ்வளவு கஷ்டம் அது இல்லையா. நவரச மகாதாண்டவ நடம். இப்ப அம்பாள் என்ன பண்றாருன்னா அம்பாவும் தாண்டவம் ஆடுறா. சாமியம்னு சொன்னா அவர் என்ன பண்றானோ பண்ணியானோ, உட்கார்ந்தா உட்கார்ந்தாலும் எழுந்தா எழுந்தாலும் நடந்தா நடந்தாலும் தூங்கினா தூங்கினானோ, அதுதான் சாமியம். சமமா இருக்கணும், அதுதான் உத்தமமான பிரதிபலத்தை. பஞ்ச சாமியங்கள் சொல்ற, அதிஷ்டான சாமியம், அனுஷ்டான சாமியம், அவஸ்தான சாமியம், ரூப சாமியம், நாம சாமியம், இந்த அஞ்சும் சாமியமா சமமா இருக்கணும், துல்லியமாக இருக்கணும். அதிஷ்டான சாமியம் எந்த இடத்துல அதிஷ்டானம், எந்த இடத்துல பரமேஸ்வரன் இருக்காரோ அங்கேயே அம்பாள் இருக்கா. சீதக்கரம்னா சீதக்கரம், மேருன்னா மேரு, அங்கேயேதான் அதிஷ்டானம். ஒரே அதிஷ்டானத்திலேயே சக்தி இருப்பா சிவமும் இருப்பா. அவஸ்தான சாமியம், அவஸ்தானம்னா என்ன, அவ இருக்கக்கூடிய ஒரு அவஸ்தை நிலை. இவ உட்கார்ந்தா உட்கார்ந்துருப்பா, எழுந்துட்டா எழுந்துருப்பா, காலத்திற்கு போனா காலத்திற்கு போ, வீராசனம்னா வீராசனம், பத்மாசனம்னா பத்மாசனம், நிருத்தியம்னா நிருத்தியம், நடனம்னா நடனம், சரணம்னா சரணம், சுவாபம்னா சுவாபம். இந்த அவஸ்தானம் அவஸ்தான சாமியம் உண்டு. மூலாதாரம் அதிஷ்டானம், மூலாதாரம் அதிஷ்டான சாமியம் ரெண்டு பேரும் இருக்க. அவஸ்தானம் இதனுடைய அவஸ்தை நிருத்தாவஸ்தை, நர்த்தனாவஸ்தையில் இருக்கும் போது அம்பாள் நர்த்தனையில் இருக்கணும் இல்லையோ, அதனால அவஸ்தான சாமியம். அதனால அம்பாள் நர்த்தனம் பண்றாளாம். அம்பாள் பண்றக்கூடிய ஸ்திரீகள் பண்ணக்கூடிய நர்த்தனத்துக்கு லாஜ்யம், புருஷர்கள் பண்ணக்கூடிய நர்த்தனத்துக்கு தாண்டவம். இந்த சப்தத்திலேயே வச்சிருக்கா நிருத்தியம் நர்த்தனம்ங்கிறதுலாம் பொதுவான சப்தங்கள். ஏன்னா இவாளுடைய அபிநயத்துல இருக்கிறது ஸ்திரீகளுக்கு கிடையாது. ஸ்திரீகள் ஆடக்கூடிய சில முத்திரைகள் சில தேசைகள்லாம் புருஷர்களுக்கு கிடையாது. இப்படி பிரிச்சிருக்காரு பரதநாட்டிய சாஸ்திரத்துல. அதனால தாண்டவம்ங்கிற சப்தம் புன் நிருத்தியம், உமானால செய்யக்கூடிய தாண்டவம். ஸ்திரீ நிருத்தியத்துக்கு லாஸ்யம்னு பேரு. அதனால அம்பாலும் லாஸ்யபரையா, லாஸ்ய தாத்பரியத்தோடு கூட லாஸ்யத்தை ஈடுபட்டு இருக்கக்கூடிய சமயானு பேருடையதான அம்பாலோட கூட ரத்தனம் வர்ற சமாதானே மூலே சகசமயா லாஸ்யபரையா நவாத்மானம் மன்னே நவரசமகாதாண்டவ நடம். இதயத்துல அப்படி தியானம் பண்றாராம் பகவத் பாதா. எப்படி தியானம் பண்றாருன்னா மூலாதாரம் ஸ்தானத்துல தியானம் பண்றேன். எப்படி இருக்கு தெரியுமா, சமயா லாஸ்யபரையா சமயான்னு நீ பேர் வச்சிருக்க அம்பாலை பார்த்தானு சொல்ற. ஏ பகவதி சமயா லாஸ்யபரையா, லாஸ்யம்னு சொல்லக்கூடிய அந்த அபிநயம், அபிநயத்தில் ஈடுபாடோடு கூடினதானே உன்னோட கூடி சமயா சக உன்னோட கூடி அவர் இருக்க, அவரோட கூடி நீ இல்லை.
அதுதான் சமய மதம். சக்தியோடு சிவ சக்தியாயுக்தா சிவா, சக்தியோட கூடின சிவன், சிவனோட கூடின சக்தியை கொண்டு போயிடக்கூடாது. இங்க அம்பாள் பிரதானமா இருந்தாலும் உள்ளூர இருப்பா, கம்ப்யூட்டர் இயங்கிறதுக்கு என்ன பிரமாணம், பிரதானம் ஆது வேற சாப்ட்வேரா, கரண்ட் வேலை செய்யுது, ஒயர் பிரதானமா உள்ள கரண்ட் பிரதானமா, கரண்ட் தான் முக்கியம், ஆனா உள்ளூர இருக்கும் அது, அது வெளியே இருக்காது. அதே மாதிரிதான் அம்மா சக்தி தான் பிரதானம் இருந்தாலும் உள்ளூர இருக்கும். அதனால சக்தியாயுக்தோ சிவா சமயாசக நவாத்மானம் இல்லையா, சமயான பேருடையதான உன்னோட கூடியிருக்கக்கூடிய சிவனை தியானம் பண்றேன் அப்படிங்கிற தவாதாரே மூலே சகசமயா லாஸ்யபரயா, லாஸ்யபரயா சமயா, லாஸ்யத்தில் ஈடுபாடோடு இருக்கக்கூடிய சமயா என்ற பெயருடைய உன்னோட கூட சக சகத்துவம் கூட இருக்கிற இருக்கக்கூடிய நவாத்மானம் மண்யே நவரச மகா தாண்டவ நடம், நவரச மகா தாண்டவ நடம் ஒன்பது விதமான ரசங்களை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான தாண்டவத்தினால் அபிநயம் செய்யக்கூடியதான நவாத்மானம் புதுசு புதுசாக தன்னுடைய தன்னை வெளிப்படுத்தக்கூடியதான சிவனை மண்யே உபாசிக்கிறேன் அப்படின்னு விட பூர்வார்த்தத்துல உத்தரார்த்த ஸ்லோகத்துல என்ன சொல்றார், இப்படி இவர்களுடைய நர்த்தனம் ஆடுற மாதிரி தியானம் பண்றேன், ஆனா எந்த கிரியைகளுக்கும் ஒரு நோக்கம் இருக்கும், பிரயோஜன மனோதிஷ்யன மந்தோபி பிரவர்த்ததேன்னு சாஸ்திரம், மகா மூடன் கூட ஒரு பிரயோஜனம் இல்லாம பிரவர்த்திக்க மாட்டான், ஒரு வேலையும் பண்ண மாட்டான், ஒரு கிரியை அவன்கிட்ட ஏற்படாது. அப்படி இருக்கும் போது சிவசக்திகள் நர்த்தனம் ஆடுறாள் ஆசியம் ஆடுறாள்னு சொன்னா உத்தேசம் என்ன, நோக்கம் என்ன, லட்சியம் என்ன, அத சொல்ற உதய விதி முத்திஷ்யே உபாபியாமேதாபியாம் உபய விதி முத்திஷ்ய தஜயா, உதயம்னா வெளிப்படுத்துறது, உதயம்னா வெளிப்பாடு, மறுபடியும் மறைஞ்சு போனதான ஈ லயத்தை அடைஞ்சதான இந்த ஜெகத்தை மறுபடியும் வெளிப்படுத்தணும், மறுபடியும் வெளிப்படணும், புலப்படணும், நாசமாயிடுது காணாம போறது அவ்வளவுதான். உள்ளுக்குள்ள லீனமா தானே இருக்கு, லயமா இருக்கு, உள்ளுக்குள்ள ஒடுக்கப்பட்டிருக்கு ஜெகத்து மகா பிரளயத்துல, அது மறுபடியும் வெளிப்படுத்தணும் நினைக்கிறார். உதய விதி உத்திஷ்யே உதயம் உதயமாகறோம் அப்படிங்கிற உத்தேசத்தோட கூட ஏன் இவர் அப்படி நினைக்கணும், இந்த தம்பதிகள் மறுபடியும் ஜெகது உருவாகணும் ஏன் நினைக்கணும், அதுதான் தய தயா, சர்வ ஜீவன்களுக்கும் முக்கிய கொடுக்கணும், மோட்சத்தை கொடுக்கணும், சம்சார துக்கத்திலேருந்து இவர்களை காப்பாற்றணுங்கிற ஒரு தய ஒரு கிருப்ப, அத சொல்ற ஏதாபியாம் இந்த இரண்டு பேர்களால் தயையோடு கூடினதானே உதய விதி உத்திஷ்ய ஜகத்தை உதயமாவதற்கு வெளிப்படுத்துவதற்கு சிருஷ்டிப்பதை நோக்கமாக கொண்டு சனாதாபியாம் இந்த இருவர்களால் ஜெகதிதம் ஜக்ஞே இந்த ஜெகத்தானது உருவாக்கப்பட்டது, உற்பத்தி செய்யப்பட்டது, உண்டு பண்ணப்பட்டது, ஜக்ஞே உண்டு பண்ணப்பட்டது, ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுக்கிற இந்த ஜெகத்தானது இவர்களால் உண்டு பண்ணப்பட்டது, இவா ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெகத்தை உண்டு பண்றா, அதனாலதான் ஜெகத்துல பார்த்தா எல்லாம் ரெண்டு ரெண்டா இருக்கும், துவந்தங்கிறது ஜெகத்துல கூட பிறந்தது, இது இருந்தா அது இருக்கும், ஏகமே கிடையாது, எல்லாத்தையும் சேதனம் அச்சேதனம், சில வஸ்துக்கள் சேதனம், சில வஸ்துக்கள் அச்சேதனம், சிலது காரியம், சிலது காரணம், சிலது ஸ்தூல ரூபம், சிலது சூக்ம ரூபம், இப்படி ரெட்டையா இருக்கிறது காரணம் என்ன, இவா ரெண்டு பேருடைய நிறுத்தம், நிறுத்தம் ரெண்டு பேருடைய உத்தேசியம், ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிருக்கா, சேர்ந்து நாட்டியமானாக உற்பத்தி ஆகுமான், நாட்டியம் ஆடுறா, நடனம் ஆடுறா, இவர் தாண்டவம் ஆடுறா, அம்பா லாத்தியமும் ஆயிட்டு எப்படி உற்பத்தி ஆச்சுன்னார், இப்படி ஒவ்வொருத்தர் ரெண்டு பேரும் அப்படி நிச்சயத்தில் ஈடுபட்டு இருக்கும் போது ஆனந்த ஆனந்த பைரவர் ஆனந்த பைரவி ஆனந்தமயமாக பிரகாசிக்கக்கூடிய அவர்கள் இருவரும் அப்படி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துண்டா ஜெகத்து உண்டாயிருக்கு இல்லையா. கணபதி எப்படி உற்பத்தியான
உத்தவ புராணத்துல சொல்றது ஒரு சித்திரம் வந்துச்சா, அது உத்து பார்க்க சொன்னார் அம்பாள் பார்வதிய, பரமேஸ்வரனும் பார்த்தார், உண்டாயிட்டார். அவளுக்கெல்லாம் உற்பத்தி பண்றதுக்கு ஒரு காரிய காரணம் வேணுமா, ஆலோகனம் போறோம் அவலோகனம் போறோம், ரெண்டு பேரும் பார்த்தா ஜெகத் பூரா உண்டாயிடுது. அதனாலதான் சனமுக்தாக கவுளாகாங்கிற இந்த கௌல மதத்துக்காரர்கள் ஒரு க்ஷணத்துல முக்தி அடைவார்கள். எப்படி இந்த இவர்கள் இவா ரெண்டு பேரும் லாஸ்யம் அர்த்தத்துல ஈடுபட்டா ஜெகத் உண்டாச்சு இல்லையா, ஜெகத் உண்டானவன்னு நிறுத்திவிட்டாலும் நிறுத்த முடியாது, அவளுடைய மதம் ஒரு க்ஷணத்துல முக்தி கிடைச்சிடும். அவ எப்ப நர்த்தனத்தையும் தாண்டவத்தையும் ராசியத்தையும் நிறுத்தினாலும் தெரியாது ஆதி தம்பதிகள். அதனால அவ தாண்டவத்தினாலையும் ராசியத்தினாலையும் ஒருத்தர் முகாலோகம் பண்ணின உடனே ஜிக்ஞே உருவாக்கப்பட்டது. எது உருவாச்சு? ஜெகதிதம் திருஷ்யமானம் பார்த்துமே ஜெகத்து இதம பிரத்யக்ஷகதம் இதம் ஜெகத்துங்கிற இந்த ஜெகத்து, இந்த ஜெகத்து பூரா உருவாச்சு. அப்ப என்னாச்சு? இந்த வெறும் உருவாகல, உருவாகும் போதே ஒரு தாய் தந்தையரோட உருவாச்சு. அப்பா அம்மா இல்லாம அநாச இல்ல சனாதாப்ஜாம் ஜக்ஞே, இந்த ஜெகத்து நாசம் உள்ளவனா ஆச்சு, நாசனோட கூடினதா ஆச்சு. ஜெகத்து ஒண்ணும் அநாசம் இல்ல சனாதம், ஒரு நாசன் உண்டு, ஒரு தலைவன் உண்டு, ஒரு ரட்சகன் உண்டு, ஒரு பரிபாலகன் உண்டு இல்லையா. எதுக்கு இந்த அப்பகப்போ பார்த்து பார்த்து அந்தந்த கர்மாவுக்கு தகுந்த பலனை ஜாக்கிரதையா கொடுத்து கொடுத்து ஜீவன்களை காப்பாற்றணுமே. கர்ம பல தாத்தா, சுகதுக்கங்களை அளவோட கூட அந்த காலத்துல கொடுத்து கொடுத்து ரட்சிக்கிறதுக்காக நாசம் தேவை. அதனால சனாதாப்ஜாம் ஜக்ஞே ஜனக ஜனனி மது ஜெகதிதம், இந்த ஜெகத்தானது ஜனகன் சொல்லக்கூடிய தந்தையோரையும் ஜனனி என்று சொல்லக்கூடிய தாயாரோடும் கூடியதாக இருக்கிறது. ஜனக ஜனனி மது இதம் ஜெகது ஜக்ஞே, தாயாரோடையும் தந்தையோடும் கூடியதாகவே ஜக்ஞே உருவாக்கப்பட்டது. இந்த இருவர்களால் உபாத்யாம் திருதீயா விபக்தி, இந்த இருவர்களால் சனாதாத்யாம் ஜக்ஞே. சனாசங்கிற சப்தத்துக்கு என்ன சொன்னார்? பரஸ்பரம். இவாளுக்கு அவநாதர், அவளுக்கு இவநாதர், ஒருத்தர் ஒருத்தர் சேர்ந்து உருவாக்குறா. இவர் ஒரு பக்கம் இதை உருவாக்கி அவர் ஜடம் சேதனம்னு பிரியல, ஒண்ணுக்குள்ளே அந்தர்தானமா இருக்கிறதுனால சனாதாத்யாம் ஜக்ஞே ஜனக ஜனனி மது ஜெகதிதம். இப்படி கூலாகாரங்கிற ஒரு ஸ்தானத்துல ஆனந்த பைரவர் ஆனந்த பைரவிங்கிற பெயரோட கூட அதுதான் நாமசாமியம். இங்க என்ன இவர் பெயர் வச்சுக்கிறாரோ தெரிந்த மாதிரியே பெயர். ஆரம்பத்திலே இப்படிதான் நம்ம பார்த்துன்னு வரோம், யோமேஸ்வரன் யோமேஸ்வரின்னு பேரு. இப்படியே பார்த்துன்னு வரோம் இல்லையா, காமேஸ்வரன் காமேஸ்வரி. ஒவ்வொரு ஸ்தானத்திலையும் இந்த பஞ்சசாமியத்துவம் உண்டு. மூலாதாரம் இல்ல மட்டும் இல்ல, மணிபூர்வகம் சுவாதிஷ்டானம் எங்கெங்கெல்லாம் போன ஸ்லோகத்தையே தடித்வந்தம்னர், மின்னல் மயமா காட்சி கொடுக்கிறார். தடித்வான் தடித்வதின் பெயர்ல கூட சாமியம் இருக்கும், நாமத்துல சாமியம், ரூபத்துல சாமியம். இவர் ரெண்டு பேருமே அருணிம நிமக்னாம் ஸ்மரதியா நடுப்புற ஒரு ஸ்லோகத்துல வந்தது. அருணிம நிமக்னாம், அருணிமா அருணம்னா செவப்பு, செவப்புல முழுகி இருக்காள் ரெண்டு பேரும் அம்பாள் அப்படின்னு யமாவத்தை ஸ்மரிக்கிறானோ அவனுக்கு ஒரு க்ஷேமம். தனியா ஒரு பரஸ்வதியை சொன்னார் இல்லையா, ரெண்டு பேரும் செவப்பு வரணும், ரூபத்துல சாமியம் நாமத்துல சாமியம். இப்படி சாமியமா இருக்கிறதுனால சனாதாப்ஜாம் ஜக்ஞே ஜனக ஜனனி வது ஆனந்த பைரவர் ஆனந்த பைரவிங்கிற பெயர்ல அம்பாள் லாஸ்யமா லாஸ்யத்துல ஈடுபட்டிருக்கா. அந்த சிவன் சொல்லக்கூடிய பரமேஸ்வரன் தாண்டவத்தை ஈடுபட்டிருக்கார். நவரச மகா தாண்டவ நடம், ரெண்டு பேருமே நவாத்மானமா இருக்கா, புதுசு புதுசா தோன்றா. அம்பாளுடைய கண்ணை பத்தி லஞ்சாவது வர்ணிக்கும் போது புதுசு புதுசா வரக்கூடிய பிரவாகம் மாதிரி இருக்குன்னு சொல்றாரு.
சரண்மீனாபலோச்சனா அப்படிங்கிற இடத்துல அதே மாதிரி அப்பகப்ப உருவாகிறது. ஒவ்வொரு கணத்தையும் புரிஷா தெரியுமா, அதே மாதிரி இந்த ரெண்டு பேருடைய ஒரு சொரூபமும் மூலாதாரம் ஸ்தானத்துல புதுசு புதுசா பிரகாசிக்கிறதேங்கிற நவாத்மானம் மன்யே நவரச மகாகாண்ட வருடம் சபா வழக்கப்படி எல்லா ஸ்லோகத்திலையும் இந்த ஆறு விதமான உபாசன ஸ்லோகத்திலையுமே தவங்கிற சத்தத்தை போட்டார். மம என்ன சொல்லணும், மமகாரமே இல்லை, நான் தான் பகவான் அப்படின்னு சொல்லல, அகம் பிரம்மாஸ்மி இல்ல, நீதான் சொல்றது வேற, நான் தான் நீ சொல்றது வேற இல்லையா. அதனால எல்லா இடத்துலுமே தவாதாரே தவஸ்வாதிஷ்டானே தவ மணிப்பூரே அப்படின்னு தவசத்துதான் சொல்ற. நானே நீனா நீதான் நாங்கிற உன் சுரூபமாவே ஆயிட்டேன். சாஸ்திரமா அதான் சொல்றது, தன்னை சிவனா பாவிக்கணும் சொல்றது. உபாசிக்கிறோம், சிவனை உபாசிக்கிறோம், பஞ்சாயத்துல பூஜை பண்ணோம், வண்ண ருத்ரனை உபாசிக்கும் போது நீ ருத்ரனா மாறிடணும். ருத்ரன் மாதிரி ருத்ராட்சத்தை போட்டுக்கோ, விபூதி இட்டுக்கோ, வில்வத்தை போட்டுக்கோ, எனச்சு பண்ணிக்கோ. நீ ருத்ரங்கிற பாவம் உனக்கு இருக்கணும். அதுக்கு பதிலாக சுவாமிய உன்னையா மாற்றிக்க கூடாது. அதனால நீ அதுவா மாறு, சவாதாரே மூலே நான் உன்னை தவிர நான் தனியா உண்டா, நீதான் நான், நான் தான் நீதான் இருக்க, நாங்கிறது தனியா கிடையாது, நீதானே இருக்க எங்கிட்ட. இந்த நான்கிறது பேர் தின்ன இல்லையா. அதனால சொல்ற சவாதாரே மூலே சகசமயஜா லஸ்ய பரஜா தவா ஆதாரே மூலே தவ உன்னுடைய மூளே எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய ஆதாரே ஆதாரமாகவும் இருக்கக்கூடிய மூலாதாரம் என்னும் சக்கரத்தில் ஸ்தானத்தில் இந்த முதுகுல உள்ளதான மேருதண்டத்துக்கு அடிபாகம் சுஷும்னா நாடியினுடைய அடிபாகம் மூலாதாரம் புதத்துக்கோ லிங்கத்துக்கோ நடுப்புற உள்ள ஸ்தானம்னு சொல்றாரு. மூலாதார ஈக நிலையா ஏகசப்தம் எப்ப பார்த்தாலும் அங்கதான் இருப்பாளம்ப அந்த சக்தி குண்டலினி சக்தி நிரந்தரமா வசிக்கிற இடம் இங்க. இவ யோகாபியாசத்தினால எப்பவாவது கொஞ்சம் கொஞ்சம் கலப்பி கலப்பி அங்க கொண்டு போயிட்டு மறுபடியும் வந்து விழுந்துடும். அவ்வளவுதான் மூலாதார ஈக நிலையா ஏகசப்தத்துக்கு பர்மனண்ட் அர்த்தம் பண்ண நிரந்தரமா அங்கதான் இருக்க மூலாதாரத்தோட வசிக்கிற இந்த சக்தி சுரூபனு. அதனால சமயஜா என்ற பெயருடையதானே உன்னோடு கூட லாஸ்ய பரஜா நர்த்தனத்தில் தாண்டவத்தில் ஈடுபாடுடையதானே உன்னோடு கூட நவாத்மானம் புதி புதிதாக தன்னை வெளிப்படுத்தக்கூடியதானே நவரச மகாதாண்டவ நடம் நவரச ஒன்பது விதமான ரசங்களோடு கூடியதானே அற்புதமான தாண்டவத்தால் தாண்டவத்தில் ஈடுபட்டுடையதானே ஈடுபட்டுள்ள சிவனை மன்னே உபாசிக்கிறேன், நினைக்கிறேன், தியானம் செய்கிறேன், பூஜிக்கிறேன். உபாபியாம் ஏதாபியாம் ஏதாபியாம் இந்த இரண்டு இந்த உபாபியாம் இரண்டு பேர்களால் உதயவதி முத்திஷ்ய உதயவிதிம் பரமேஸ்வரனுடைய பிரளயாக்னியால் தகிக்கப்பட்ட பிரபஞ்சத்தை மறுபடியும் வெளிப்படுத்த வேண்டும் என்னும் உத்திஷ்ய நோக்கத்தோடு கூடிய தயையா கிருபையோடு கூட சனாதாபியாம் இவர் இருவர்களால் ஜெகதிதம் இந்த ஜெகதானது ஜனக ஜன்னி வந்து தாய் தந்தையரோடு கூடியதாக ஜென்யே உருவாக்கப்பட்டது. பதபதார்த்தத்தை பார்த்தா கூட நமக்கு வந்து இந்த பாவார்த்தம் தான் ரொம்ப முக்கியம். பதபதார்த்தம் சமஸ்கிருத பாஷையை வச்சு அது மட்டும் உள்ளது. எத்தனை எத்தனை நாம உபாசிக்கிறோமோ, எத்தனை எத்தனை நேரம் இந்த ஸ்லோகத்தை திருப்பி 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 பாக்கிறோமோ, அத்தனை எத்தனை ராசிக்கும் நினைக்கும். ஏதோ ஒரு ஸ்லோகம் பார்த்தோம் நகர்ந்து போயிட்டோம்னு சொன்னா அவ்வளவுதான் அனுபவிக்க முடியும். திருப்பி திருப்பி இதை சொல்லிட்டே இருந்தா புதுசு புதுசா என்னென்னமோ குறிக்கும். அதனால அம்பாளுடைய அனுகிரகம் தான், திரோதானம் அனுகிரகம் கொடுக்கிறோம் அம்பாள். நல்ல தேசங்கள், நல்ல காலங்கள் இல்லையா, காலம் சுக்கிரவாரத்துக்கு மேல ஒரு நாள் உண்டா அம்பாள் உபாசிக்கிறதுக்கு வெளி தேவைங்கிறது அம்பாளுடைய வாரமே. அம்பாளை பத்தியே சிந்திக்கணும், அம்பாளை பத்தியே சரீர சேட்டைகள் கூட அமையணும்னு சொல்லக்கூடியதான ஒரு நாள். நல்ல அம்பாளுடைய சாநித்தியம் இருக்கக்கூடிய இந்த குருகுலம் என்ற இதனம் இதுல கலந்த அத்தனை பேருக்கும் அம்பாளுடைய
புத்தமாதாரே மூலே சகசமயஜாலஸ்ய பரஜா நவாத்மானம் மன்யே நவரதமஹாகாண்டவர்டம் உபாம்யாம் ஏதாம்யாம் உதயவிதிமுத்திஷ்யதயஜ சநாதாம்யாம் ஜிஞ்ஞே ஜனகரணேன.